அஸ்ஸலாமு அலைக்கும். தப்லீக் ஜமாத்தின் பிரபல சொற்பொழிவாளர் அல்ஹாஜ் கலீல் மௌலவி அவர்கள் பேருவலை மாளிகா சேனை பைத்துல் முபாரக் அல் முஸ்தபவியா தக்கியாவின் 130 வருட புகாரி மஜ்லிஸில் கலந்து கொண்ட பின் நிகழ்த்திய வானொலி உரையில் இருந்து உடல்கள் பரிமாறப்படுகிறது. நாள்தோறும் உடல் பரிமாறப்படுகிறது. ஒரு சப்தத்தை காரணம் அவர்கள், ஒரு சப்தத்தை காரணம், ஒரு சப்தம் இல்லாத வஜ்ரத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடுகிறார்கள். எந்த விதமான சப்தமும் இல்லை. அங்கே கடிகாரம் இருக்கின்றது, பெரிய கடிகாரம் உண்டு. அந்த கடிகாரத்தில் செகண்ட் ஊசி ஓடுற சப்தம் கேட்குது. அவ்வளவு பெரும் கூட்ட மஜ்லிஸிலே, அவ்வளவு கூட்டமையும் கூட அந்த மஜ்லிஸிலே, அங்கே இருக்கக்கூடிய கடிகாரத்தில் செகண்ட் ஊசி ஓடுற சப்தம் கேட்கிறல்லா எவ்வளவு அமைதியாக இருக்கும் பாருங்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே அன்னதானம் அனுஷ்டித்துக் கொண்டிருக்கிறார்கள், சாப்பாடு அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எந்த சப்தமும் இல்லை. எவ்வளவு அழகான ஒழுங்குமுறை, எவ்வளவு அழகான கட்டுப்போக்கு, எவ்வளவு அழகான கட்டுப்பாடு. அந்த தரிக்கத்துறை முடிந்துகள், அந்த சேரன்மார்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள். இந்த நிலைமைக்கு அந்த மக்கள் ஆக்கிரத்துக்கு, இந்த மக்கள் அந்த சமுதாயத்தை அந்த நிலைமை கொண்டு வரத்துக்கு அந்த சேரன்மார்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள், எவ்வளவு பாடுபட்டிருப்பார்கள். உள்ளம் என்பது சாதாரணமான நிலைமை, உள்ளம் என்பது ஓடக்கூடியது, உள்ளம் என்பது கட்டுப்பாட்டை மீறியது. அந்த உள்ளத்தை கட்டுப்படுத்தி கொண்டு வரதுன்னு சொன்னா முஜாஹதா செய்திருப்பார்கள். ஒரு விதமான
மரியாதை. உங்களாக நாங்கள் நினைத்தோம் சேகநாயகம் உட்காருங்க உட்காருங்க என்னை வல்கட்டாயமா உட்கார வச்சாங்க. நாங்கள் அவரை ஒண்ணு கால் படிச்சு உட்கார்ந்து அழகான முறையில் பேசிக் கொண்டிருந்தார்கள். சென்னையா அவர்கள் அவர்களுக்கும் அவருடைய முறைதீங்களுக்கும் அல்லாஹ் தஆலா மேன்மேலும் வரிசைகளின் வரக்கத்துகளையும் சிறப்புகளையும் அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தையும் வேறான அவருடைய வரும் வரப்பிரகாரங்களை மேலும் மேலும் நசீபாக்கி இந்த தீனுடைய சேவையை அழகான முறையில் உம்மத்துக்கு மத்தியில் நடத்துவதற்கு எல்லா உம்மத்தையும் இப்படி கட்டுப்பாட்டுடைய கோப்புக்கு கட்டுப்பாட்டான ஒரு சமுதாயமாக அவர் ஆக்கியிருப்பதற்கு அவர்களுக்கு மேலும் மேலும் வலிமைகளை வழங்குவானாக என்று துஆ பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நேற்று புகாரி சரீஃபிலே அவர்கள் வாசித்த ஒரு சில ஹதீஸுடைய விளக்கங்களை இந்த தருணத்தில் நேயர்களுக்கு நான் வைப்பது பொருத்தமாக இருக்கும் என்பதாக நான் நினைக்கிறேன். அவர்கள் நேற்று வாசித்த தலைப்பு ஃபீ சபீலில்லாஹ் என்ற தலைப்பிலே அவர்கள் வாசித்தார்கள். புகாரி சரீஃபை வாசித்து விளக்கம் சொன்னார்கள். அவர்கள் சொன்ன வாசித்து விளக்கம் சொன்ன அதோடு சில ஹதீஸுகளை நேயர்களுக்கு மத்தியில் இந்த தருணத்தில் நான் வைக்கிறேன். அது அவர்களை கண்ணியப்படுத்துவதாகவும் தரைக்கத்தை கண்ணியப்படுத்துவதாகவும் அவர்களுக்கு அவர்கள் நன்மை பேச்சு சேருவதாகவும் இருக்கட்டும். வாசித்த தலைப்பு வீசவீரில்லா அல்லாவின் பாதையிலே போராடுவது பற்றி தான் அவர்கள் ஏற்றெடுத்த தலைப்பு. அதனை வாசித்தார்கள் ஹரியை புகாரில் வரக்கூடிய ஹரியை வாசித்தார்கள். விளக்கம் சொன்னார்கள். சொன்ன விளக்கம் சொர்க்கத்துக்கு போனவர்கள் யாரும் உலகத்தை பற்றி நினைச்சு பார்க்க மாட்டார்கள். நபிசல்லாவுடைய செல்லவார்கள் கூறினார்கள் சொர்க்கம் போன யாரும் துனியாவை நினைச்சு பார்க்க மாட்டார்கள். துனியாவுக்கு வாரத்தை விரும்ப மாட்டான். துனியான வாழ்க்கையை நினைக்க மாட்டான். துனியான வாழ்க்கையை பற்றி நினைச்சு பார்க்கறது இல்லை சொர்க்கவாதிகள். ஆனா ஒருத்தரை தவிர அவர் மட்டும் நினைப்பார். அவர் மட்டும் நினைச்சு பார்ப்பார். துனியான வாழ்க்கை கிடைக்கா நல்லமே துனியான மக போனா நல்லமே என்று ஒருத்தர் மட்டும் நினைப்பாராம். யாரு அவர் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்படி நினைப்பவர் அல்லாஹ்வின் பாதையில் தியாகம் செய்த தியாகி அல்லாஹ்வின் பாதையில் ஷஹீதான உயிர் தியாகி அல்லாஹ்வின் பாதையில் போராடி உயிர் நீத்த ஷஹீத் அவரை தவிர வேற யாரும் நினைக்க மாட்டார்கள். அவர் நினைப்பார் எனக்கு மீண்டும் உலகத்துடைய வாழ்க்கை கிடைக்கணுமே ஏன் கிடைக்கணும் நான் அல்லாஹ்வின் தீனுக்கு ஷஹீதாகணுமே ஒரு முறை இல்லை பத்து முறை நான் ஷஹீதாக விரும்புகிறேன் அப்படி நினைச்சு அவர் துணையான வாழ்க்கையை நினைப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா அல்லாஹ்வின் பாதையில் ஷஹீதானவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அல்லாஹ்வின் பாதையில் தியாகம் செய்தவர்கள் கிடைக்கக்கூடிய அந்த சன்மானங்கள் அந்த சன்மானங்களை அறிந்த அந்த ஷஹீத் மீண்டும் துணியான வாழ்க்கையில் போய்த்து ஷஹீதாவதற்கு விரும்புவார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள் என்ற ஹதீஸை பலமுறை வாசித்து வாசித்து பலமுறை விளக்கம் சொல்லி சொல்லி உம்மத்துக்கு விளக்கப்படுத்தினார்கள் ஷேக் நாயகம் அவர்கள்.